நல்ல மாடி தோட்டத்தில் மருதாணி நல்லா வளர்ந்துருக்குங்க. மருதாணி அவ்வளோ பறிக்க போகிறோம், நல்லா வலுவலுன்னு அரைக்க போகிறோம், கை சவக்க சவக்க வைக்க போகிறோம். வாங்க மருதாணியை பறிச்சுக்கலாம். மருதாணியை இலையாக உருவுறதோட கொப்புகளாக வெட்டும் போது பார்த்தா, நான் முதல்ல தடவை பார்த்தா இலையாக தான் உருவினேன், அது பார்த்தா சரியாக வளரலாம். ஆனால் நான் வெட்டி விட்டு வளரும் போது பார்த்தா நல்லா நிறைய கொப்புகள் விட்டு நல்லா நிறைய இலைகள் விட்டுருக்கு. அதனால் இந்த தடவையும் நம்ம வெட்டி விட்டு வளர்க்கலாம். பார்த்திங்களா எவ்வளோ இது உடைச்சாச்சு, நல்லா பெரிய காடு மாதிரி உடைச்சிட்டோங்க. இந்த பாருங்கள், எல்லாத்தையும் செடியவே மொட்டையாக்குவேன் நான். பாதி கொப்புகளை மட்டும் உடைச்சிட்டு ஒரு ரெண்டு கொப்பு போல் விட்டு வச்சுருக்கோம். நல்லா மருதாணி இலைய உருவி எடுத்துக்கிடுவோம். பாருங்க நல்ல பொடி இலையா நல்லா வளர்ந்துருக்கு. சம்மர் டைம்லேயே இவ்வளோ தூரம் வளர்ந்துருக்குன்னா, இன்னும் ஆடி பட்டத்தப்பெல்லாம் இவ்வளவு செடி நல்லா செழிப்பாக வளரும்னு பார்ப்போம். கோடை காலத்துலையுமே இலைகள் எல்லாம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக நல்லா இருக்குங்க. இதாவது நாட்டு மருதாணி வேற, அதனால் நல்ல பொடி இலையாக இருக்கும், நல்லா சிவப்பாக பிடிக்கும். நாங்கள் கையில் வச்சோன்னா உங்கள்கிட்ட காமிக்கிறோம். எல்லா இலையும் ஒரு இலை இல்லாமல் நம்ம பறித்து எடுத்துக்கிட்டாச்சு. நம்மளுக்கு பாதி செடியிலையே எவ்வளோ மருதாணி இருக்குன்னு பாருங்கள். மருதாணியோட என்னென்ன வச்சு அரைச்சா நல்லா சிவக்குன்னு பார்க்கலாம். வாங்க இப்போ மருதாணியோட என்னென்ன சேர்த்து வச்சு அரைக்கிறோன்றத காமிக்கிறேன். குச்சிகள் எதுவும் இருந்தால் எடுத்துருங்க, இல்லாட்டி குச்சி அரைப்படாது. ஒரு குச்சி இல்லாமல் வெறும் இலையாக மட்டும் எடுத்துக்கணும். சின்ன சின்ன குச்சி இருந்தாலும் எடுத்துக்கிறோம், இல்லாட்டி மருதாணி வைக்கும் போது அந்த இடத்துல குச்சி இருந்து அந்த இடம் மட்டும் சிவக்காது. சின்ன குச்சி கூட இல்லாமல் எடுத்துக்கிறோம், வெறும் இலை மட்டும்தான் இருக்கணும். மருதாணி உடலுக்கு ரொம்ப குளிர்ச்சிங்க, அதுவும் இந்த சம்மர் டைமில் கிடச்சா நல்லா அரைச்சி வைக்கலாம். குளிர்காலத்தில் நிறைய வளரும், ஆனால் அது வந்து குளிர்ச்சின்றதுனால அப்போ அதிகம் வைக்க முடியாது. இப்போ பார்த்திங்கன்னா ஓரளவு வளர்ந்துருந்தாலுமே வச்சிங்கன்னா அவ்வளோ குளிர்ச்சி. இது தலைக்குமே நல்லா ஒரு கண்டிஷ்னர் மாதிரி நம்ம அப்ளை பண்ணி இது பண்ணலாம். நல்லா நைஸாக அரைச்சி தலைக்கும் நம்ம அப்ளை பண்ணும்போது உடலுக்கு நல்ல குளிர்ச்சியை கொடுக்கும். மருதாணி ஹெல்த்துக்கு ஒரு நல்லதுங்க. நல்லா எடுக்காமல் இருப்பேன். கொஞ்சம் புளி, அடுத்து பாக்கு, மூணு பாக்கெட் பாக்கு போட்டிருக்கோம். முதல்ல இதை கொஞ்சம் பொடிசாக ஆகிற அளவு, நைஸ் ஆகிற அளவு அரைச்சிக்கிடுவோம். கொஞ்சம் அரைச்சி எடுத்துருக்கோம், இதோட மருதாணியும் சேர்த்து போட்டு அரை. ஓரளவு சுட்ட விட்டோன்னே கொஞ்சமாக தண்ணி ஊற்றணும், நிறையா ஊற்றக்கூடாது. நிறையா ஊற்றினா நம்மளுக்கு வைக்க தோது இருக்காது, அதனால் லைட்டாக தண்ணி ஊற்றிக்கிட்டு நல்லா நல்லா நைஸாக அரைச்சிக்கிட்டாச்சு. இப்போ வேறு பவுலில் மாற்றிக்கிடுவோம். நல்ல மருதாணியை வலுவலுன்னு அரைச்சி எடுத்துக்கிட்டாச்சு, இன்னைக்கு கையில் வைக்க வேண்டியது தான். அழகாக குட்டி குட்டியாக உருண்டை உருண்டையாக வச்சுக்கிட்டுருக்கோம். இது நம்ம கோன் இதுக போடுவோம், மெஹந்தி கோன் போடுறத விட ஹெல்த்துக்கு இதுதாங்க ரொம்ப நல்லது. எந்த கலப்படமும் எதுவும் செய்யாமல் கெமிக்கல் எதுவுமே இல்லாத இயற்கையாலானது நல்ல குளிர்ச்சி தரக்கூடியது. இது ரொம்ப ஹெல்த்துக்கும் நல்லது கூட. தலைக்கு அப்ளை பண்ணுறதுனாலும் நம்ம பாக்கு புளி வச்சதை எடுத்துகிட்டு வெறும் இலையை மட்டும் கலந்து அப்ளை பண்ணலாம். தலைக்கு அப்ளை பண்ணும்போது நல்லா இன்னும் குளிர்ச்சியாக இருக்கும். வச்சு முடிச்சுட்டு எவ்வளோ தூரம் சிவந்துருக்குன்னு பார்ப்போம். வைக்க ஆரம்பிக்கும்போது அந்த விரலே சிவக்க ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்சம்தான் வச்சுருக்கோம், அதுக்குள்ளே விரலே சிவக்க ஆரம்பிச்சிருச்சு. நல்லா வச்சு முடிச்சாச்சு. ஆனால் வச்சு முடித்து அந்த விரலை பாருங்கள் எவ்வளோ தூரம் சிவந்துருக்கு. நம்ம வைக்க மட்டும்தான் செஞ்சுருக்கோம்,
பொதுவாக மருதாணியை நைட்டு வச்சுட்டு நைட்லாம் நல்லா காய வச்சுட்டு காலைல கழுவுங்க. கழுவுனோன்னே எவ்வளோ சிவப்பாக பிடிச்சிருக்கு, இது நாட்டு மருதாணி. அதுவும் இல்லாமல் பாக்கு புளி சேர்க்கும் போது இன்னும் அதிகமாக சிவக்கும். பார்ப்போம் காலில் இன்னும் நம்மளுக்கு எவ்வளோ தூரம் சிவந்திருக்கு அப்படின்னு. பார்த்தீங்களா, நம்ம மாடி தோட்டத்து மருதாணி எவ்வளவு சிவப்பாக நல்லா டார்க்காக பிடிச்சிருக்கு. இப்போ என்னென்னா, எப்பயும் மருதாணி போட்டுட்டு கை வாஷ் பண்ணோன்னு கொஞ்சோன்னு தேங்காய் எண்ணெய் போட்டு தேய்ச்சிக்கிட்டா நல்லது ஹெல்த்துக்கு. பார்த்தீங்களா, எண்ணெயை தேய்ச்சோன்னா கையே ஒரு ஷைனிங்காக நல்லா தெரியுது. நகை கண்ணெலாம் பாருங்கள், அவ்வளோ ஒரு டார்க்காக பிடிச்சிருக்கு. இதே மாதிரி நீங்களும் மருதாணி அரைச்சி பாக்கு புளி சேர்த்து அரைச்சி பாருங்கள், நல்லா டார்க்காக பிடிக்கும். உங்களோட கமெண்ட் இதே மாதிரி நீங்களும் போட்டு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறந்துடாமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.